நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடுவே. Welcome to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வீக் பூரா நம்ம பார்த்து ரசிச்சு அனுபவித்து லைத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ரிதம்ஸ் ஆஃப் ரஹ்மான். ஓகே, ஸோ இந்த நாள் ஒரு அழகான ஏஆர் ரஹ்மான் சாரோடைய இசையமைப்பில் வெளிவந்த டூஎட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு, ரைட்? எஸ். ஓகே, ஸோ இந்த காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ09 யாழ்னியன். அவங்க கூட இந்த டூஎட்டில் பாட போகிறது நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோடைய சூப்பர் ஸ்டார் ஷ்ரவன். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் யாழ்னி அண்ட் ஷ்ரவன். எனக்கு பிடிச்ச பாடல்களில் ஒரு பாட்டு இது, நல்லா பாடுங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ ஆண்டி. யாழினியோட ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் அந்த பாட்டு சூட்டபிளான்னு எனக்கு ஒரு டவுட் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க மேலே கீழே அதே மாதிரி. மறுப்பதென்ன அந்த இடம், அப்புறம் தொடமலிருந்ததென்ன அந்த அந்த ஒரு சங்கதி. நீ ஏதோ தப்பாக கொஞ்சம் பார்க்கத்துட்டு இருக்க, அது அந்த ஃப்ளோ வரணும், அவ்வளோதான். மீதியெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த எஸ்பெஷலி பின்ன பின்ன நடுக்கமேனு எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார் நீ பாடினது நல்ல அட்டெம்ப்ட். தேங்க் யூ. ஸ்ரவன்,
It's always a delight to have you back on stage. Thank you. Thank you so much for honoring it again. Yarni Kutti. Aunty. கஷ்டமான பாட்டு எடுத்திருக்கேடா உங்களோட வயசுக்கு எவ்வளோ நியாயம் செலுத்தணுமோ அது செலுத்திருக்கேன் தேர் வாஸ் சம் வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இன் யுவர் என்ட்ரிங் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டானாக்க பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் யுவர் சேஃப் இன் சவுண்ட் நைஸ் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே ரெஹமான் சாரோடைய அற்புதமான அழகான இசையை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரெஹமான் சாரோடைய பல ஃபெசட்ஸை இந்த மேடையில் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு சைடில் ஒரு இசையமைப்பாளர் வந்து ரெஹமான் சார் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடில் ரெஹமான் சாரை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரசிகர்கள் இன்னொரு சைடில் ரெஹமான் என்னுடைய சின்ன தம்பி அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய நடுவர்கள் இது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷம் கூடணும்னா ரெஹமான் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இங்கே வந்திருக்காரு அவரை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ரைட் மாக்கா எஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு பொருள் எட்டு வந்து கொடுத்தாலும் அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஹேண்ட் உள்ள ஒரு மனிதர் ஆமாம் ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெனவுண்ட் பர்கஷனிஸ் இன் த கண்ட்ரி அண்ட் உலக அளவில் புகழ் பெற்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் த மாஸ்டர் பர்கஷனிஸ் சிவமணி அவர்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க மேடையில பாக்குறதுக்கு I'm very happy to be here today மனோ how are you சித்ரமா வணக்கம் நல்லா இருக்கேன் மச்சான் ரொம்ப வருஷம் போனோம் நாங்க அதே மாதிரி இந்த வாரம் முழுதும் ரெஹமான் சாரோட செலிப்ரேஷன் அண்ட் அந்த சுற்றுல நீங்க வந்ததுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி ஜாஸ்தி இல்லையா ஏஆர் ரஹ்மான் யா வெரி ஸ்பெஷல் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா ஃபஸ்ட்டு இசை கலைஞராக நாங்கள் ஸ்டுடியோவில் ஆரம்பித்து லைஃப் அதுக்கப்புறம் அவர் ஒரு கம்போசராக பண்ணி அப்புறம் எங்கள் பேண்ட் ரூட்ஸ் அதில் ஜாயின் பண்ணி அப்போ மியூசிக் டைரக்டராக ஸோ இஸ் கிரேட் ஃப்ரெண்ட் அண்ட் வாட் எவர் இட் டஸ் இஸ் அ ஜீனியஸ் ஐ எம் ப்ரவுட் டு பி இஸ் குட் ஃப்ரெண்ட் அண்ட் இஸ் பர்கஷன் பிளேயர் நீங்களும் சாரும் சேர்ந்து பேண்ட் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்களே ஆமாம் அண்ட் அதை பற்றியும் சொல்லுங்களேன் ரூட்ஸ்னு எங்கள் இப்போ மூவி இந்த நம்ம கொடமாக என்னுடைய யூனிவர்சிட்டி அதுதான் மணி 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 அங்கே பாரு ஓ மை காட் லுக் அட் தட் யா தட் இஸ் த பேண்ட் ஜோஜோ அண்ட் ஜான் ஆண்டனி அண்ட் ஏஆர் அண்ட் அஃப்கோர்ஸ் தீனா திஸ் இஸ் மறக்க முடியாத ஏஆர் வீட்லேயே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ ரூட்ஸ்லேருந்து மேஜிக் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க இப்போ யூஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் மேஜிக் ஆல் அரவுண்ட் ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் திஸ் ஷோ ஐ ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் மனோ யூ ராக் ஸ்ரீமணி சார் நீங்கள் எங்கே வந்தாலும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க கொஞ்சம் பேசுவீங்க இங்கே நிறைய பேசுங்க நிறைய பெர்ஃபார்மும் பண்ணுங்கள் எங்களுக்காக ஓகே உங்களுக்காக நான் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் ஆல் தி வே ஃப்ரம் மும்பை அண்ட் ருணா ரிஸ்வி நாங்கள் ஒரு ஆல்பம் பண்ணிட்டுருக்கோம் தூயி தூன்னு நான் அவங்கள சேர்ந்து ஒரு ஜாம் பண்ணலான்னு ஒரு இது எல்லாருக்கும் ஐ லைக் டு வெல்கம் ருணா ரிஸ்வி ஓகே சார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கோம் ஸோ ஷால் வி பிகின் லெட்ஸ் கிவ் இட் அப் ஒன் மோர் டைம் ஃபார் சிவமணி அவர்கள் அலாங் வித் பேண்ட்
Unbelievable. Can we give her one more time for Shumani Avargal and Miss Runa Ruthi? Thank you very much. Thank you, Runa ji. Thank you so much. It's an honor and a privilege. Tamil paattu paavanga eppadi kashtapattu tamila paadirukanga. It's a beautiful language and beautiful music and great Chitrama, audience. Thank you for this. Chitrama is here. She's like the goddess for me. Aapke saath it was like I was shaking while singing, but thank you so much for it. Thank you everybody. Thank you all the musicians. Thank you. Thank you, Guruji. Thank you. Or chinna request Mani sir ta. அதாவது எப்போ நம்ம சென்னை டீம் ஃபோர் அடிக்குதோ இவர் ஃபோர் அடிச்ச மாதிரி இவரை காமிப்பாங்க. ஏன்னா சார் வந்து பார்த்தோன்னா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாருங்க. நம்ம சென்னை குத்து ஒன்று எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் இது. அங்கே ஃபுல் எல்லாருமே காத்துட்ருக்கோம். நம்ம சென்னை குத்துலேயே ஒரு வேரியேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். அதில் வந்து நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ். பேசன் பிரிட்ஜ் குத்து வந்து ஒரு வேரியேஷன் இருக்கும். ரிதம் வாசித்து வரும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க. ஒரு 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 இடம் பர்டிகுலர் டேர்ன் வரும், அந்த கேட்டு வந்துருச்சுன்னு ஒரு எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக ரிதம்லேயே அவனுக்கு காமிப்பானுங்க. இதுதான் பீட்டு. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், அந்த கேட்டு வந்தாச்சு என்ன இது கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயே ஒரு வேரியேஷன் வந்து அடிதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும். ஜாஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் வாசிக்கும் போது ஒன்றே சிம்பிள், அவங்க ஸ்விங்குக்கு வந்து இப்படி வரும். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நான் பேசன் பிரிட்ஜில் பிறந்ததுக்கு. ஏன்னா இந்த ஸ்விங் தான் எனக்கு அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுக்கு வாட் இஸ் திஸ், இந்த ஸ்விங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே, ஜாஸ் அண்ட் பேசன் பிரிட்ஜ் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ சுபாஜி போடு. எங்க போனாலும் நம்ம கண்ணம்மா பேட்டை, பேசின் பிரிட்ஜ், தேனா பேட்டை இங்க தான் வந்தாகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்ல ஆரம்பிச்சு ஜாஃபர் கான் பேட்டையில் முடிஞ்சது. இந்த மேடைக்கு சிவமணி சார் வந்தது எவ்வளோ பெருமையோ. பாஷை தெரியாத, இந்தியா கூட மேப்பில் தெரியாதவங்களும் சிவமணி சார் ட்ரம்ஸுக்கு தலை ஆட்டிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. God bless you sir. Thank you brother. Thank you. All the best. And நீங்களும் ரஹ்மான் சார் இணைந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னும் தொடரணும் உங்களுடைய ஜர்னி அப்படின்னு உங்களை வாழ்த்தி தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Chocolate Black Lace. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And இந்த வாரம் பூரா நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Rhythms of Rahman. இந்த காலிறுதி சுற்றில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்களை மூன்று ரவுண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் அண்ட் மெலடி ரவுண்ட் வந்து முடிஞ்சு இப்போ டுவேட் பாடல்களை வந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோடு சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக வரப்போகிறது SSJ06 அனு அண்ட் அவங்க கூட பாடப்போகிறது சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோடைய சூப்பர் ஸ்டார் கௌஷிக். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் அனு அண்ட் கௌஷிக். கௌஷிக் அனு
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்ல சாங் செலெக்ஷன், நல்ல சாங்கு. அனுக்கு வந்து நான் யூஸ்வலி சொல்கிற மாதிரி லோ நோட்ஸில் வாய்ஸ் ப்ராப்ளம், அது இல்லாமல் இந்த சாங்கில் வந்து ஒரு சில ஃப்ரேசஸ் ரொம்ப லாங்காக இருக்கும், அது நீங்கள் முன்னாடியே பிரெத் மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்துருந்துருக்கணும். மீதி எல்லாமே நல்லா பண்ணுங்க, பிரெத் மேனேஜ்மெண்ட் தான் மெயினாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். கௌஷிக் சொல்லுங்கள் சார். நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ சார். அனு ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க, அந்த ஃப்ளோ கொண்டு வரணும். காட் பிளஸ் யூ. கௌஷிக் அண்ட் அனு, அண்ட் அனு வந்து உங்களுடைய டுவேட் ரவுண்டில் உங்களுடைய கடைசி பாடல் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்ட் கௌஷிக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்போ வந்தாலுமே ஸ்டண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பீங்க, அப்படி தான் இன்றைக்கும் பாடியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஆல் தி பெஸ்ட் அனு. So Rhythms of Rahman, or a living legend and celebration of his music, adha inga vandu romba amaklama romba arpudhama nadandirukku. And andha varisaila avangalude moonravathu competitive performance kudukkuradhukku ready ah irukanga SSJ 07 Sukanya, and avanga kuda paadla innum merigetradhukku let's welcome on stage Srinivas. So let's give it up for Sukanya and Srinivas. Thank you.
பாடிங்க நல்லா இருந்தது. நல்ல சாங்கு, நல்ல சாங் செலெக்ஷன். ஸ்ரீனிவாஸ் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பாடுற மாதிரி தான் நல்லா பாடிங்க. சுகன்யா, சுகன்யாக்கு கரெக்டாக இந்த சாங்கில் சமம் எதுன்னு புரிஞ்சுதா? ரெண்டு இடத்துல விட்டுட்டீங்க, பல்லவியிலையும் லாஸ்ட் பல்லவியிலையும். இந்த இடையில ஒரு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கம்மியாக, ஒரு இம்ப்ரவைசேஷனில், அவ்வளோதான். மீதி எல்லாமே நல்லா பாடிங்க. தேங்க்யூ. காட் பிளஸ். ஸ்ரீனி, growing in leaps and bounds, and my heartiest congratulations to you for that. Sukanya, just basically or drishti pariharam mariye and the tempo da, otherwise oho nalla irukku. God bless. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்ளேர். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் கால் இறுதி சுற்றுல எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இட்ஸ் டைம் டு நோ இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜஸ் எல்லாரும் பிரமாதமாக ஒவ்வொரு சாங்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லாவே இருந்தது. பட் பெஸ்ட் சிங்கர் ஆஃப் தி வீக் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்டவுட்டட்லி பிரகதி. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரகதி, பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வாங்கியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரண்டு சாக்லேட் ஷவர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் மீன் மனோஜி? குவார்டர் ஃபைனல்ஸ்லேருந்து செமிஃபைனல்ஸ் போவாங்களா பிரகதி? நிச்சயமா. Best Performer of the Week க்கு ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா கூட கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த வாரம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய 5 சிறந்த போட்டியாளர்கள் பாடிட்டு இருக்காங்க, ஆனால் வாரத்துடைய முடிவில் 4 பேர் தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 இடங்கள்ல 2 இடங்கள் ஏற்கனவே நம்மளுடைய 2 போட்டியாளர்கள் பிரகதி அண்ட் சுகன்யா தட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ 2 down, 2 more to go. 3 போட்டியாளர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேன் வி ஹாவ் அனு, யாழினி அண்ட் கௌதம் ஆன் ஸ்டேஜ்? யாழினி, கௌதம், அனு, இதில் வந்துட்டு டெஃபினட்டாக போன ரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த யாழினி உடைய சிங்கிங் லெவல் திருப்பி அவங்க வந்து ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ்க்கு வந்துட்டாங்க. பட் யூ ஹாவ் டு ஒர்க், ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் இது. அந்த மார்ஜினில் தான் யூ ஆர் கோயிங் டு செமி ஃபைனல்ஸ். யாழினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாழினி, 3rd போட்டியாளர் டு என்டர் அரை இறுதி சுற்று. வாழ்த்துக்கள். அனுவோடைய அம்மாவையும் கௌதமோடைய அம்மாவையும் மேடைக்கு வருவாறு கேட்டுக்கொள்கிறோம். அனுவோட அம்மா அண்ட் கௌதமோட அம்மா இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே கேள்வி தான், இங்கே இருக்கக்கூடிய 2 குழந்தைங்கள்லேருந்து ஒரு குழந்தை தான் வந்து செமிஃபைனல்ஸ் போக போகிறாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தினா வைல்ட் கார்டு சுற்று மூலமாக தான் அவங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்க போகுது. இன்கேஸ் உங்கள் குழந்தை வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா அவங்கள மனதைரியம் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டென்ஷனோடு இந்த குழந்தைங்களுக்கும் அதிகமாக டென்ஷன் இருக்கும். அனுவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனுவ நல்லா பண்ண முடியல, ஏன்னா அவள் இந்த அளவுக்கு பாடினது பெருசாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் சுத்தமாக ஒரு மாதிரி, பேசுறது கூட கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. இடையில இடையில அது மாதிரி வரும் அவளுக்கு, அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். அதனால நான் அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன். கௌதமோடைய அம்மா, இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன், பயம், பயம், பயமாக இருக்குது, பயமாக இருக்குன்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். இல்லை பயப்படாமல் பாடு அப்படின்ட்டுன்னு, இல்லை எனக்கு என்னென்னே தெரியல, இன்றைக்கி ரொம்ப பயமாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் அவனுக்கு
தைரியம் கொடுத்து நல்லா பாடு பாடுன்னு தைரியம் கொடுத்ததுனால ஓரளவு பாடினான். அடுத்து அந்த இடம் போகிறதுக்கு அவன் நிறைய அந்த இடத்தோட மதிப்பு அவனுக்கு தெரியணும். அப்போ தான் அவன் கஷ்டப்பட்டால் தான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறது அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் அவன் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைனாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்தது பெரிய நமக்கு ஒரு பெரிய அச்சுமெண்ட் அப்படின்ட்டு அதையும் சந்தோஷமாக அது உணிக்கிறது. ஓகே, ஸோ ரெண்டு அம்மாக்களும் அவங்களோட பசங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தையும் கௌதம் அனு, சம்டைம்ஸ் நம்ம எடுத்த சாங்ஸு நம்ம வாய்ஸ் கல்ச்சருக்கோ அந்த அது ஒத்து வராமல் இருக்கலாம். அந்த பாட்டு மேலே ரொம்ப ஆசை இருக்கும், பட் அந்த பிச்சிங்கோ ஏதோ சம்திங் ஏதோ நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கௌதம் வந்து ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எபோவ் ஆவரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க சாங் வைஸ் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸில் தான் நீங்கள் வந்து சாக்லேட் ஷவர் வாங்கியிருந்தீங்க. மூணாவது தான் நீங்கள் வந்து அது மிஸ் பண்ணது. அனு, மூணு சாங்குமே சாக்லேட் ஷவர் வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ், அது வாய்ஸ்னாலையா இல்லை டென்ஷனாக கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருந்ததுனாலயா, பட் என்ஜாய் பண்ணிங்க, பட் அவுட்புட்டு இல்லை அங்கே, அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் அது ஓய்வு எடுக்கிறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை இப்போ சத்தியமாக. ஏன்னா டைரக்ட் என்ட்ரி ஃபார் வைல்ட் கார்டு. ஸோ அதை விட கௌதம் வந்து அதிகமாக ஒரு மார்க் ஸ்கோர் செஞ்சதுனால நீங்கள் வந்து யூஆர் இன் செமிஃபைனல்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க. அனு வந்து வைல்ட் கார்டு, அவ்வளோதான். பிரச்சனை இருக்கிறது எனக்கு ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லி தான் உண்மையாக தெரியும். ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளவோ தெரியாது. அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடித்த உடனே தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார் அப்படியெல்லாம் சொல்லுவாள். அப்போ வந்து இவளுக்கு வாய்ஸே இருக்காது. அப்போ சில சமயம் வந்து தேங்க்யூ சார் அப்படி சொல்கிறது சும்மா இப்படி பண்ணும். அப்போ தான் எங்களுக்கு அதோட அந்த இது தெரிஞ்சிருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற. அனுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேங்க. அதாவது கௌதம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸில் டெம்போ மிஸ் பண்ணார் அப்படின்ற சந்தேகம் டெஃபினட்டாக உனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வரலாம். பட் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸில் அவர் வந்து அதிகமான ஸ்கோர் செஞ்சதுனால அவர் வந்து மூணாவது இதுலேயும் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் உனக்கு விட ஒரு மார்க் அதிகமாக இருக்கார். அதுதான் அது அனுக்கிட்ட இன்னொரு வாட்டி நாங்கள் விவரமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். பட் அனுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. டெஃபினட்டாக நல்ல எதிர்காலம் இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல அனுக்கு ஒரு தனி இடம் கொடுத்தாச்சு. காட் பிளஸ். செல்ல குறும்புகள் பல குரல் ஜாலங்கள் என அழகான அட்டகாசங்களால் நம் உள்ளம் கவர்ந்த போட்டியாளர் அனு. நாம் பிடிக்கும் அப்பிள்ளதா நடறிஞ்ச மன்மதண்டா, நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. அனுக்குள்ள ஒரு நடிகை கூட இருக்கு, சிங்கர் மட்டும் இல்ல. இசையை கொண்டாடும் நம் அரங்கம் இந்த இசைக்குயிலின் 12வது பிறந்த நாளையும் கொண்டாடி அழகு பார்த்தது. போன சீசன் வந்தப்பவே பிள்ளைங்களோட பர்த்டே எல்லாம் கொண்டாடும் போது சொல்லுவான், இவன் நான் இந்த இடத்துல இருந்திருந்தா எனக்கும் பர்த்டே கொண்டாடிடுவாங்களே அப்படின்னு சொல்லுவான். அது இந்த இப்ப நிறைவேறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு சுற்றிற்கும் நேர்த்தியான பல பாடல்களை தேர்வு செய்யும் இவர் பல முறை சாக்லேட் ஷவர் மற்றும் பெஸ்ட் பர்ஃபார்மர் போன்ற பட்டங்களையும் தட்டி சென்றுள்ளார். இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் அனு.
வருடும் மெல்லிசையா நம் உள்ளம் கவர்ந்த இவர் நம் மேடையின் டாப் 10 போட்டியாளர்களில் ஒருவரானார். அனு வந்து உள்ள போயிடுவாங்க. டாப் 10-ற்கு பிறகு போட்டியின் கடினமான சுற்றுக்களால் சில முறை டேஞ்சர் ஜோனில் தள்ளப்பட்டாலும் ஸோ இன்றைக்கி பார்த்த பர்ஃபார்மன்ஸில் சேஃப் ஜோனில் இருக்கிறது வந்து அவங்களும் வெரி 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 மைன்யூட் இதில் தான் சேஃப் ஜோனில் இருக்காங்க. அனு நீங்கள் போகலாம். அனு ஃபேன்டாஸ்டிக். No waiting for chocolate. விடாமுயற்சியுடன் தன் சரிவுகளை சரி செய்து நம் செல்ல குரல் தேடலின் டாப் 5 போட்டியாளர்களில் முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் மன்னார்குடி அனு. இந்த சூப்பர் சிங்கர் பயணத்தில் பல முறை தன் பாடல்களால் நம் மனதை கொள்ளை கொண்ட அனு ஒரு முறை தன் வெளிப்படையான வார்த்தைகளால் நம் மனதை நெகிழ வைத்தார். அம்மா, இந்த அம்மைக்கு பகிரன் ஞான் சாரி பரையா. எனக்கு நீங்களை காணணும் ஆகிரகுண்டு. ஞான் தீர்ச்சியாயிட்டும் நீங்களை வீட்டுக்கு ஞாபகம் வரும். இவ்வளோ வருஷம் ஆச்சுல்ல, கண்டிப்பாக அவங்க உங்களை மன்னிச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு அது சந்தோஷம். தன் இசைத்திறனாலும் தன் வித்தியாசமான குரலாலும் நம் உள்ளங்களை அணு அணுவாக அபகரித்த இந்த செல்ல குரல் இந்த வாரம் போட்டியை விட்டு வெளியேறினாலும் நேரடியாக வைல்ட் கார்டு சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ளது.